முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரிப்பது அடிப்படைவாத செயல். சஜித் பிரேமதாஸ் குற்றச்சாட்டு. கொரோனாவை ஒழிப்பதற்கு கடலிலும் குதிக்க தயார். சபையில் பொங்கி எழுந்தார் பவித்ரா. கொரோனா தொற்றால் இருவர் உயிரிழப்பு. முதன் முதலாக வைரஸ் எதிர்ப்பு முகக்கவசம் இலங்கை பேராசிரியர்களால் கண்டுபிடிப்பு. அமைச்சர் பவித்ரா ராஜினாமா செய்ய வேண்டும். ஹரின் பெர்னாண்டோ அதிரடி. இலங்கையின் அதிரடி தீர்மானம். 44 கைதிகளை பாகிஸ்தானிடம் கையளிக்க முடிவு. எஸ்டிஎஃப் படையினருக்கு கொரோனா, பலர் தனிமைப்படுத்தலில். அரசாங்கம் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும். சஜித் அதிரடி. கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 11,335 உயர்வு. யாழில் வெளிமாவட்ட பஸ்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். எமது முழுமையான செய்திகளை பார்வையிட சிலோன் முஸ்லிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். கொரோனாவால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரிப்பது அடிப்படைவாத செயலாகும். முஸ்லிம்கள் நாட்டில் கொரோனாவை பரப்புகிறார்கள் என்று குற்றஞ்சாட்டம் இயல்கிறார்கள். இது தவறானது. அரசு இந்த முடிவை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். கொரோனா ஒழிப்பு முயற்சியில் அரசு தோல்வியடைந்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று காலை நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கொரோனா தொற்றை நாட்டிலிருந்து இல்லாதொழிப்பதற்கு உயிரையும் தியாகம் செய்ய தயார் என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில், கடலில் குதித்து உயிரை மாய்த்து கொண்டால் நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று இல்லாதொழியும் என்றால் அதற்கும் தாம் தயார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிர்வதிக்கப்பட்ட நீர் கொண்ட குடமொன்றை கங்கையில் விட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சியினர் பல்வேறு விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சுகாதார அமைச்சர் தாம் கொரோனாவை ஒழிப்பதற்கு எந்தவிதமான தியாகத்தையும் செய்ய தயார் என நாடாளுமன்றில் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் இருவர் இன்று உயிரிழந்துள்ளனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இரண்டு பெண்களே இன்று உயிரிழந்துள்ளனர். இதற்கமைய இலங்கையில் கொரோனாவினால் 22-23 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொட்டாஞ்சேனியைச் சேர்ந்த 68 ஒருவரும், கிரான்பாஸ் பகுதியைச் சேர்ந்த 81 ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இதேவேளை மினுவாங்கோட கொத்தணியுடன் தொடர்புடைய 10th மரணமாகவும் இது பதிவாகியுள்ளது. இலங்கையில் முதல் முதலாக வைரஸ் எதிர்ப்பு முகக்கவசத்தை ஆராய்ச்சி குழு தயாரித்துள்ளது. இலங்கையில் முதல் முறையாக ஆன்டிவைரஸ் மைக்ரோ மற்றும் நானோ துகள்களால் ஆன முகக்கவசம் ஒன்றை பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள் குழுவினரால் தயாரிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக முகக்கவசத்தில் ஏற்படும் தொற்றுக்களை தடுக்கும் வகையில் இந்த முகக்கவசம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த முகக்கவசத்தில் 3 வடிப்பான்களை கொண்டுள்ளது. குறித்த முகக்கவசத்தை 20 முறை பயன்படுத்தலாம் மற்றும் 1 மாதத்திற்கு கழுவாமல் பயன்படுத்தலாம். இந்நிலையில் நேற்றைய தினம் வர்த்தக அமைச்சர் பந்துரு குணவர்த்தனவுக்கு குறித்த முகக்கவசத்தை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த முடியாத சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ இவ்வாறு கூறியிருந்தார். ஊடக சந்திப்பில் தொடர்ந்து பேசுகையில், அக்டோபர் 4 மினுவாங்கொடையில் உள்ள ஆடை தொழிற்சாலையின் ஊழியர் ஒருவர் கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்ட போதும் அரசாங்கம் உடனடியாக செயற்பட்டிருந்தால் நாட்டின் தற்போதைய நிலைமை தவித்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இருந்தபோதும் அரசாங்கம் அரசியலமைப்பின் 20th திருத்தத்திற்கே முன்னுரிமை வழங்கி அக்டோபர் 22 வரை நாட்டை முடக்காமல் இருந்தது பெரும் குற்றம் எனவும் ஹரின் பெர்னாண்டோ எம்பி குற்றம் சாட்டினார். போதைப்பொருள் தொடர்பான பல்வேறு குற்றங்களுக்காக சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 44 பாகிஸ்தான் பிரஜைகளை இலங்கை பாகிஸ்தானிடம் ஒப்படைக்க உள்ளது. இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் இவர்கள் ஒப்படைக்கப்பட உள்ளனர்.
குற்றவாளிகளை பரிமாறிக்கொள்வது தொடர்பில் 2004 ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. நேற்றைய தினம் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்ட 275 பேரில் 23 போலீஸ் விசேட படையினர் உள்ளடங்குவதாக கொரோனா பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் கொழும்பு 1 தொடக்கம் 15 வரையான பிரதேசங்களிலிருந்து 32 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதில் கொழும்பு மாநகர சபை பணியாளர்கள் 9 பேர் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்றைய தினம் கம்பகா மாவட்டத்தில் 90 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அரசாங்கம் முடிந்தளவு விரைவாக நாட்டின் அனைத்து துறைகளிலும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் அதே நேரம் நாட்டில் அபிவிருத்தி மற்றும் நலத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியமும் முக்கியமானது என்றும் அவர் கூறினார். மெரிசவட்டிய பகுதியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 11,335 ஆக உயர்வடைந்துள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. நேற்று 275 பேர் புதிதாக இனங்காணப்பட்டதை அடுத்து இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன் அடிப்படையில் மினுவாங்குட கொத்தணி தொற்றாளர்களின் எண்ணிக்கை 7,857 ஆக அதிகரித்துள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1041 பேர் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் எனவும் ஏனைய 6,816 பேர் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெளிமாவட்டங்களில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் பஸ்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு வடமாகாண ஆளுநரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளதாக மாநகர சபை முதல்வர் இம்மானுவேல் ஆர்னோல் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியிருந்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த மாநகர சபை முதல்வர், யாழ்ப்பாண பிரதேசங்களுக்கான பஸ்களை கூட கட்டுப்படுத்தியிருக்கின்றோம். எதிர்வரும் நாட்களில் மேலும் சில விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று கூறிய மாநகர சபை முதல்வர், யாழ் மாவட்டத்தில் கொரோனா மிக மோசமடைவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களின் முத்திரை.